எல்லாரும் போவாங்க. இந்த பா இந்த விழா பார்க்கும்போது வெற்றி விழா மாதிரி தெரியுது. அவ்வளோ எந்த படத்துலாம் அந்த மாதிரி செல்வமணி சார் வந்தாலும் கேட்டாங்க இவ்வளோ பெரிய விழா பார்க்கிறேன் அவ்வளோ பேர் தினால இருக்கீங்கன்னு பார்த்துக்கிறேன். படம் வெற்றி பெற நெஞ்சார வாழ்த்துக்கள். நேற்று ப்ரொடியூசரும் டேரக்டரும் வந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைப்பா நான் நாளைக்கு நிறைய வேலை இருக்கு வர முடியாது சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க சார் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. என்னுடைய இன்ஸ்பிரேஷன் ரெண்டு பேர் நீங்கள் உட்காந்துருக்காங்க பாக்யராஜ் சாரும் செல்வமணி சாரும். நாங்கள் படம் பண்ணும்போது எங்களுக்கு எப்பயுமே வந்து பாக்யராஜ் சார் எப்பயுமே இன்ஸ்பிரேஷன். அப்புறம் நம்ம படத்தை ரொம்ப ரசிக்கும் போது இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு தான் ஒரு செல்வமணி சார். ஸோ ரெண்டு பேர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னுடைய லைஃப்ல. செல்வமணி சார் இந்த பீரியட் வந்து உங்களுக்கு வந்து ஐ வுட் சே கைண்ட் ஆஃப் பெரிய ரினாசன்ஸ் தான். ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஓரியண்டடா ஒரு சினிமாவை எல்லாரும் வியக்கிற மாதிரி பியூர் கிராஃப்ட்ல இருந்து அது அது பண்ணது வந்து எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த பையன் வந்து என்ன சொன்ன நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னான் முடியும் சொல்லவே முடியாது. இந்த ஆடியன்ஸ் இந்த லைக் போட்டால் நல்லா இருக்கேன் எங்க மேலே லைக் இருக்கு அவங்க மேலே அவங்களுக்கு தான் லைக் இருக்கணும் எங்களுக்கு தான் லைக் இருக்கிறது எங்களுக்கு வெளுக்கமே அவங்க தான் எங்களுக்கு வெளிச்சமே அவங்க தான். என்ன சார் ஓ வீடியோ காவா மன்னிச்சிருங்க ஆடியன்ஸ். ஸோ அந்த அவங்க ரெண்டு பேர் சொன்னோடனே தடுக்க முடியல. ஒரு ராஜன் சார் சொன்ன மாதிரி எவ்வளோ படங்கள் ஓடுது ஆனால் சின்ன படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது சொன்னார் நல்ல வசதியாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைலாம் பண்ணி மூணு பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அப்போ அவங்க விட்டு பார்த்தேன் அவங்க பேசும்போது அவர் அந்த ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாருன்னா சார் சினிமா எங்களுக்கு கனவு சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது பாருங்க எவ்வளவோ தொழில்கள் செய்வோம் நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனா வந்து சினிமா வந்து கனவுன்னு ஏன் சொல்றாங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்குற அறிவு சாப்பிட்றது எல்லாத்துக்கும் போவே வாழ்க்கையை ரொம்ப சுவைப்படுத்துறது வந்து சினிமா மட்டும்தான். அந்த சினிமா சுவைச்சு 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 நம்மளும் ஒரு நாள் சினிமாவில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு அது ஒரு பெரிய ஒரு ஆசை. புத்தர் வந்து ஆசை படத்தான் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் சொன்னேன் இது ஒரு அந்த ஆசை ரொம்ப நோபலஸ்ட் ஆசைன்னு தான் அவர் சொல்லுவேன். ஆக்சுவலாக சார் சினிமாவில் நாங்கள் ஏதாவது பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சினிமாவுக்கு வந்த நிறைய புது ப்ரொடியூசர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து ஒரு மூணு கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வருவாங்க. எனக்கு நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸ் வருவாங்க. நான் சொன்னேன் சார் நீங்கள் முதல்ல சினிமா புரிஞ்சுக்கங்க சினிமாவை தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் சினிமாவில் வந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ரெண்டு படத்தில் நீங்கள் வந்து போட்ட காசு உங்களுக்கு பிரேக் ஈவன் வரும் அதுக்கப்புறம் மூணாவது படத்தில் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். தயவுசெய்து ஒரு படத்தில் போட்டு எடுத்துடணும்னு வராதிங்க அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் அன்றைக்கி அதே வருஷத்தை நான் ப்ரொடியூசர் சொன்னாரு இல்லை சார் நாங்கள் ரெண்டாவது படமே முடிவு பண்ணுறோம்னு சொல்லிட்டார். ஸோ அந்த கான்ஃபிடண்டாக இருக்குது ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சார். அவங்களுக்காக இந்த படம் வந்து பெரிய வெற்றி படணும் நான் வந்து இந்த இயற்கையை பிரார்த்திக்கிறேன். இந்த படத்தில் இந்த படத்தை இயக்குனர் தம்பி வந்து எனக்கு பேசும்போது நான் ரைட்டர்னு சொன்னான் எங்களுக்குலாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்க ரைட்டர் வந்து பாக்யராஜ் சார். அந்த வார்த்தை சொல்லும் போது நான் டேரக்டர்னு சொன்னேன் அவர் ரைட்டர் சார் அப்படின்னு சொன்னான். ரொம்ப தெளிவாக அந்த பையன் பேசுகிறான். அதுக்கப்புறம் படத்தில் நடித்தவங்க அந்த பையனை நான் எப்பவுமே பார்த்துருக்கேன் சில ஃபங்க்ஷன்ஸில் அந்த ஹீரோ ரொம்ப ஸ்மார்ட்டான ஹீரோ நல்லா படிப்பேன். இந்த விழாவை பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்கும். நிறைய பேர் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடைய நெஞ்சார வார்த்தைகளை சொல்லி பெரிய பெரிய நன்றி.